கிரெடாய் ஃபார் ப்ரோ 2022 இம்முறை ஆகஸ்ட் 13, 14, 15 திருச்சி கலைஞர் அறிவாலயத்தில். நீ சொல்ற இந்த மூக்குத்திக்குள்ள பிட்ட கொண்டு போயிட முடியும்னு சொல்லி கலெக்டர், ஆனா இவ்வளவு பெரிய வாக்கு எந்திரத்துக்குள்ள ஒண்ணும் செய்ய முடியாதுன்ற இதை நம்ப. ஒரு நாளாவது வந்து இந்த தனிமைச் சிறையிலாம் இருக்க முடியுமா? அவங்களும் தான் போராடி இருக்காங்க அப்படின்ற மாதிரி தமிழிசை வந்து நேத்து இன்னைக்கு சொல்லி வீர சவர்க்கரே பிடிச்சி பேசிட்டீங்க. முன்னாடி ஒரு வீரத்தை போட்டா வீர சவர்க்கர் ஆயிடுவாரா? இல்ல, அவங்க எத்தனை முறை மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துருக்காரு, அந்த கடிதத்தை வெளியிடவா? அரசை விட தனியார் முதலாளி வச்சிருக்கிற தரம் வாய்ந்தது நீயே காட்ட விரும்புனா, அரசு கல்லூரியை விட பள்ளியை விட தனியார் முதலாளி பள்ளிகள் சிறந்ததுன்னு நினைச்சின்னா, அரசை விட தனியார் முதலாளிகள் சிறந்த நிர்வாகத்தை தர்றார்கள் என்பதை ஒத்துக்கொள்ளுதா? இப்போ வந்து நீங்க திரைத்துறையில தான் இருக்கீங்க, இன்னும் அதுல செயல்பட்டு இருக்கீங்க கடந்த காலத்துல. இப்ப திரைத்துறை சார்ந்து இப்ப ரெய்டு எல்லாம் நடக்குதுல, அதெல்லாம் நீங்க எப்படி பார்க்கறீங்க? நான் தயாரிப்பாளர்கள் வீடுகள்ல எல்லாம் அது உங்களுக்கு தெரியும்ல, தேர்தல் நெருங்க நெருங்க இது மாதிரி வேலைகள்லாம் அடிக்கடி நடக்கும். அச்சுறுத்தி அவர்களை தங்களுக்கானவர்களா. அனிதா செத்தா, இத்தனை குழந்தைகள் அங்க பிள்ளைகள் நீட்ல சாகுறாங்க, வட மாநிலத்துல ஒருத்தன் கூட நீட் எழுத முடியாம சாகலையே, ஏன்? இப்ப தனியார் அரசை விட தனியார் முதலாளிகள் தான் சாலையை சரியா பராமரிப்பார்கள், குடிநீரை விநியோகிப்பார்கள், அக்வஃபனாக்கின்லே அப்பலோ இது மாதிரி எல்லாம் வருது. அப்ப இதெல்லாம் வந்து தனியார் தான் சிறப்பா செய்வாங்கன்னு நாங்க என்ன சொல்றோம்? நீங்க தனியார்கிட்டே நாட்டை ஏல விட்டுடலாம், ஒப்பந்தம் விட்டுடலாமே, டெண்டர் விட்டுடலாமே, எப்படி ஏர்போர்ட்டை விட்டீங்களோ, துறைமுகத்தை விட்டீங்களோ, அவங்களோட இடத்துக்கே போய் கூட்டம் நடத்துற அந்த மாதிரி விஷயங்கள் செய்யுங்க. இப்போ பொன்னியின் செல்வன் படம் வந்து மனிதத்தன எடுக்கிறாரு, இந்த அறிவிப்பு அது தொடர்பாக வர விஷயங்கள் அதெல்லாம் நீங்க கவனிக்கிறீங்களா? அதை எப்படி பார்க்குறீங்க? அது பெரிய ஆர்வம் இல்லை எனக்கு, அது இல்லை. நாட்டில் வந்து பலகீனமான இருக்கிற மாநிலங்கள் இல்லை பலகீனமான இருக்கிற மக்களுக்கு பயன்படுத்துறதுக்காக ஒட்டுமொத்தமாக ஒரு இதில் தான் பண்ணுறாங்க. நீங்கள் திரு ஷியாம் கிருஷ்ணசாமி அவங்க பையன் கூட சொல்லியிருந்தார், நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து ஒரு இது வரி எடுத்து எல்லா வளர்ச்சி அடையாத மாவட்டங்கள் பயன்படுத்துறது இல்லையா, சமூக நிதினா இதுவும் சமூக நிதி தான், இங்கேருந்து எடுத்துகிட்டு இல்லாத வளரும் மாநிலங்களுக்கு வந்து அதை பயன்படுத்துகிறாங்க, இதில் என்ன தப்பு இருக்குது? இது ஒரு அறகுறை, இது ஒரு அறகுறையான இது. அப்போ இருக்கிற நீ காவிரி நதி நீரை எனக்கும் சரியாக பங்கிட்டு தர முடியல, முல்லை பெரியாற்று நதி நீரை எனக்கு பங்கிட்டு தர முடியல, என்னோட பழுப்புன்னு இருக்கிற மின்சாரத்தை எனக்கு பங்கிட்டு கொடுக்க முடியற ஒன்னால இதை ஏன் பெற்றுத்தர முடியல? அது எந்த மாதிரி சமூக நீதி சொல்லுங்க, அது எந்த மாதிரி சமூக நீதி, எந்த மாதிரி சமூக நீதி? நீங்க வாங்க, நீட்டு தேர்வு எப்படி எழுதுறாங்கன்னு என்கிட்ட காணொலி இருக்கு, உங்களுக்கு அனுப்புறேன், நீங்க கூட அந்த வலைவெளியில் சேர்த்து போடுங்க. ஒரு அரைக்கில உட்காந்துக்கிட்டு அந்த பார்வையாளர் இருக்காருல்ல, அவர் அந்த ஓரத்தில் நின்றுட்டு இருக்காரு, எல்லாம் உட்காந்து பார்த்து எழுதுறான். இவன் பா தேர்ச்சியில் தேர்வு போடுவானா, ஏன் பிள்ள நீ தலையை பிரித்து விடு, தாலி கட்டியிருந்தா கழட்டி விடு, துப்பட்டாவை வெட்டு, சுடிதார் போட்டிருந்தா இதை வெட்டு, துப்பட்டாவை எடு, இப்படி கொண்டு போய் வச்சு மூக்குத்தி கழட்டு தோட கலட்டுன்னு கொண்டு போயிட்டு என் பிள்ளைய எப்படி தேர்வில் எப்படி வெட்டி விடும்? நீ சொல்ற இந்த மூக்குத்திக்குள்ள பிட்ட கொண்டு போயிட முடியும்னு சொல்லி கலெக்டர், ஆனா இவ்வளவு பெரிய வாக்கு எந்திரத்துக்குள்ள ஒண்ணும் செய்ய முடியாதுன்ற இதை நம்ப. மூக்குத்திக்குள்ள பிட்டு வச்சிருக்கிறத வைக்க முடியும் நம்புங்கிற, இதுக்குள்ள ஒண்ணும் செய்ய முடியாது நம்புங்கிற. அப்ப அது வந்து எந்த மாதிரியான சமூக நீதி? இப்ப 500 பேர் தேர்வு எழுதுற இடத்துல 700 பேர் பாஸ் ஆயிட்டான், தேர்ச்சி விட்டுட்டான்னு வருது அறிவிப்பு, அது எப்படி படைந்தியில வருதா இல்லையா? அதெல்லாம் பாக்குறீங்கல்ல, அதெல்லாம் யாருமே பேசல, அது எந்த மாதிரி சமூக நீதி? அது அவங்கவுங்க எடுக்கிற எப்படி சொல்றது, கொள்கை முடிவை பொறுத்திருக்கு. அவங்க பாரதிய ஜனதாவை ஆதரிக்கணும்னு நினைக்கிறாங்க, இந்திய ஒன்றியத்தை ஆளுகிற கட்சிகளோடு நயந்து போகணும்னு சிலர் இருக்கு, அது கொள்கை முடிவு எடுக்கிறாங்க. எங்களுக்கு அது தேவையில்லைன்னு நினைக்கிறோம், நாங்க இந்தியாவுக்கே கட்சி தேவையில்லைன்னு நினைக்கிறோம், ஒற்றை கட்சி ஆட்சி முறையை ஒழிக்கணும்னு நினைக்கிறோம். நான் நினைக்கிறேன் என்கூட கோட்பாடு அதுதான், எனக்கு வந்து காங்கிரஸ் ஆள்றது விட்டா பிற பாரதிய ஜனதா ஆள்றதுங்கிறத நாங்க எதிர்க்கிறோம். அது விபி சிங் போல, ஐக்கிய குஜராத் போல, தேவக விடா போல, மாநில கட்சிகள் சேர்ந்து ஆளணும், அப்பதான் மத்தியில கூட்டாட்சியும் மாநிலத்தில் தன்னாட்சியும் வரும். நாங்க கேட்கிற தன்னாட்சி அது வரும், தன்னாட்சி வரும்போது இப்ப என்ன என்ன நம்ம சொல்றோம், நீங்க வரியா வாங்க, அந்தந்த மாநிலத்துக்கு 75 விழுக்காடு வரி, 100 ரூபாயில 75 ரூபாய் எனக்கு, 25 ரூபாய் பொதுநிதியா தருவோம். அது எதுக்கு? இராணுவத்துக்கு, தொடர்வண்டி துறைக்கு, பணம் அச்சிடுதலுக்கு, வெளியுறவுத்துறைக்கு, இதை வச்சுக்க, மீதி எல்லாம் அந்தந்த மாநிலத்துக்கு பிரிச்சு கூட, அவ்வளவுதானே? ஆனா தொடர்வண்டி துறையும் ஒன்ட்ட இல்ல, இராணுவமும் ஒன்ட்ட இல்ல, முழுக்க முழுக்க அந்நிய முதலீடு வந்துருச்சு ராணுவத்துல. இப்ப சீருடை யார் தச்சு கொடுக்கறது ராணுவ வீரர்களுக்கு? பிரைவேட்டு. கேன்டீன் யார் நடத்துறது உணவு? பிரைவேட்டு. அப்புறம் துப்பாக்கி எங்க வாங்கின? ரஷ்யால. பீரங்கி எங்க வாங்கின? இஸ்ரேல்ல. போர் விமானம் எங்க வாங்கின? ரபேல் போர் விமானம் வாங்கின பிரான்ஸ்ல. என்ன நீ பண்ற, என்ன போன்ற இருக்கு, 100 விழுக்காடு அந்நிய முதலீடு வந்துருச்சு, ராணுவ ரகசியம்னு முன்னாடி ஒண்ணு பேசுவோம், இப்ப அதுவும் இருக்க போறது இல்ல. அப்படின்னா நீங்க எப்படி பார்த்தாலுமே வந்து இந்த நிதி, இந்த 25 விழுக்காடு நிதியவே உனக்கு எதுக்கு பயன்படுத்த போற? கல்வி இல்லை, எல்லாம் தனியார் மயம், சாலை இல்லை தனியார் மயம், போக்குவரத்து இல்லை
தொடர் வண்டி இருந்துச்சு, அதையும் தனியார் மயமாக்கிட்டு போயிட்டு இருக்கீங்க. எல்ஐசி லாபத்தில் ஓடிச்சு, அதுவும் போச்சு. எல்லாமே போயிட்டது, எல்லாம் போயிட்டது. கடைசிக்கு இப்போ நீங்கள் இப்போ பிஎஸ்என்எல்லும் நல்ல அரசு கொண்டு வந்தது. அதில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா பழங்குடி மக்கள் வாழ்கிற காட்டுப்பதிக்கு கூட போச்சு, அலைவரிசை சிற்றூர்கள் வரைக்கும் போச்சு. அதையே நீங்கள் வளர்த்துடுக்கல, அதை கூட தனியார்கிட்ட எது கொடுத்தீங்க. இப்போ கூட இப்போ தான் பிஎஸ்என்எலுக்கு 4G கொண்டு போகிறீங்க, ஆனால் தனியார் முதலாளிக்கு 5G கொண்டு போகிறீங்க. இப்போ அரசு என்ன சொல்ல வருது, இப்போ நான் வந்து 5G பயன்படுத்தும் போது வேகமாக எல்லா தொடர்பும் சீக்கிரம் கிடைக்கும். அதை வந்து நம்ம ஐயா பொன்ராஜ் கூட சொல்கிறார், அப்துல் கலாம் உதவியார். முன்னாடிலாம் அந்த 3G வந்து 12 மணி நேரம் ஆகும் ஒரு படத்தை பதிவிறக்கம் பண்ண, 4G வந்து 10 நிமிஷம் ஆகும், 5G 3 செகண்ட்ஸ் போதுன்றார், 3 நொடி போதுன்றார். ஆமாம், புரியுதா உங்களுக்கு, படக்குன்னு ஓடியாந்துருன்றார். அப்போ நான் எங்கே போவேன், 5G தான் போவேன். அப்போ அரசை விட தனியார் முதலாளி வச்சிருக்கிற தரம் வாய்ந்தது நீயே காட்ட விரும்புனா, அரசு கல்லூரியை விட பள்ளியை விட தனியார் முதலாளி பள்ளிகள் சிறந்ததுன்னு நினைச்சின்னா, இந்த அரசு மருத்துவமனை விட தனியார் மருத்துவமனை உயர்ந்ததுன்னு அரசு ஆள்வூரில் காட்ட நினைச்சா, அப்போ அரசு தனியார் முதலாளிகிட்ட தோற்குதா? அரசை விட தனியார் முதலாளிகள் சிறந்த நிர்வாகத்தை தர்றார்கள் என்பதை ஒத்துக்கொள்ளுதா? அப்படின்னா எதுக்கு 90 லட்சம் கோடியை செலவழித்து நாங்கள் ஆண்டு ஒன்றுக்கு தேர்தலை சந்திக்கணும்? நீங்கள் பாருங்கள், 1000 கோடி கிட்டத்தட்ட 100,000,000,000 கோடிகளை செலவழித்து நம்ம வந்து செய்கிறோம். 90,000 கோடிக்கிட்ட நம்ம செலவு பண்ணுறோம் ஒவ்வொரு தேர்தல் பாராளுமன்றத்தினா, 90,000 கோடிக்கிட்ட இங்கே சட்டசபைக்கு அது மாதிரி 1000 கோடியை செலவு பண்ணுறோம். அப்போ அது எதுக்காக நம்ம செலவு பண்ணுறோம்? இப்போ தனியார் அரசை விட தனியார் முதலாளிகள் தான் சாலையை சரியாக பராமரிப்பார்கள், குடிநீரை விநியோகிப்பார்கள், அக்வஃபனாக்கின்லே அப்பலோ இது மாதிரியெல்லாம் இது வருது. அப்போ இதெல்லாம் வந்து தனியார் தான் சிறப்பாக செய்வாங்கன்னு நாங்கள் என்ன சொல்கிறோம், நீங்கள் தனியார்கிட்டே நாட்டை ஏல விட்டுடலாம், ஒப்பந்தம் விட்டுடலாமே, டெண்டர் விட்டுடலாமே, எப்படி ஏர்போர்ட்டை விட்டீங்களோ, துறைமுகத்தை விட்டீங்களோ, மின்னுறுதி நிலையத்தை விடுறீங்களோ, அதே மாதிரி மின் உற்பத்தியே அதானி தானே பண்ணுறாரு. மின்சாரம் வந்து எவ்வளோ அத்தியாவசியம்னு உங்களுக்கு தெரியுது, அது இல்லாமல் எவ்வளோ எந்த இயக்கமும் இல்லைன்னு தெரியுது. இல்லை, சில துறைகளில் தனியார் வந்து தவிர்க்க முடியாது அப்படின்ற வகையில் தான். எந்த துறைன்னு இருக்குல்ல, இப்போ எந்த துறைன்னு இருக்கு, நீங்கள் மிக அத்தியாவசியத்தை நீங்கள் தனியார்கிட்ட கொடுத்துருங்க. இப்போ மின்கட்டண உயர்வுன்னு ஒன்று வருதுன்னு வச்சுக்கிறீங்க, இப்போ வந்து ஒரு அழகு மின்சாரத்தை நமக்கு அதானி 7 ரூபாய்க்கு அப்படி தான் மேயர் ஜெயலலிதா ஒப்பந்தம் போட்டாங்க. மற்ற மாநிலங்க 5 கொடுக்குறாரு, 5000 ஏக்கர் எடுத்து கொடுத்தது இல்லாமல் தண்ணீரை விளவுனால் உறிஞ்சிக்கிறேங்கன்னு சொன்னது இல்லாமல் 7 ரூபாய்க்கு ஒரு அழகு மின்சாரத்தை எடுத்துக்கிறேன்னு போட்டாங்க. இப்போது மின்கட்டண உயர்வு பேசுகிறோம், அவர் தம்பி செந்தில் பாலாஜி மத்திய அரசின் அழுத்தத்தின் காரணமாக நான் வந்து ஏற்றினேன். மத்திய அரசியும் அழுத்தம் கொடுக்குது, ஏன்னா அவங்க நண்பர் அதானி வந்து மின் உற்பத்தி பண்ணி விநியோகம் பண்ணுறாரு, அவர்களாக வேணும். இப்போ இன்னும் ஒரு நாளில் திடீர்னு அவர் தானே தீர்மானிப்பார் மின் கட்டணம் எவ்வளவு வரணும்னு, ஏன்னா உற்பத்தியாளர் அவராக இருக்காரு. தீர்ந்து போகிற மின்சார மின் உற்பத்தி இருக்கு பாருங்க, நிலக்கரி அதை அரசு வச்சிருக்கு. ஆனால் தீர்ந்து போகாத காற்றாலை மின்சாரம், இந்த சூரிய ஒளி மின்சாரம், கடலெளி மின்சாரத்தை அரசு தயாரிக்கல, தனியாற்ற கொடுக்குது. அப்போ புதுப்பிக்கக்கூடிய வளங்கள் இருக்கு பாருங்க, இந்த காற்றாலை உற்பத்தி, இந்த சூரிய ஒளி மின் உற்பத்தி, இந்த கடல் அலையில் மின்சாரம் ஆஸ்திரேலியாலாம் தயாரிக்குது, ஜப்பான் தயாரிக்குது, அதுக்கு இது போகலை, இன்னும் போகலை. அந்த உற்பத்தியை வந்து தனியார் கொடுக்குது. இந்த மண்ணை, இந்த நிலத்தை, காற்றை நஞ்சாக்குறதுக்குள்ள நீரா, அந்த மின் உற்பத்தி நிலையங்களை அரசே வச்சுக்கிறது. இப்போ அதனால தான் நம்ம இதை கேட்குறோம், எதற்காக உங்களுக்கு இந்த நிதி தேவைப்படுது? இப்போ எல்லாத்தையுமே நீங்கள் தனியார் மயப்படுத்திக்கிட்டு போகும்போது 25 விழுக்காடு நிதியே உங்களுக்கு அதிகம் தானே. அதனால் நீங்கள் அந்தந்த மாநிலங்களுக்கு 75 விழுக்காடு நிதியை கொடுங்க, அந்த மண்ணின் மக்களின் நலன், அவர்களுடைய எதிர்காலத்துக்கு ஏற்ப சட்டங்கள் திட்டங்கள் அவர்களை ஏற்றிக்கொள்ளலாம்னு கொண்டு வாங்க. நீங்கள் எதுக்கு தன்னாட்சி பேசும்போது வெறுப்படைகிறீங்க? நீங்கள் நாங்கள் ஒரு மாநில நலன்கருதி, இந்த 8 கோடி மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு அரசு, இந்த மண்ணின் மக்களின் நலன்கருதி, எதிர்காலம்ங்கிறது ஒரு சட்டத்தை நிறைவேற்றி அனுப்பினால், மாநில அரசின் சட்டத்தை நாங்கள் மதிக்க தேவையில்லை என்று மத்திய அரசின் ஒரு அமைச்சர் சொல்கிறாருன்னா, மத்திய அரசின் சட்டத்தை நான் ஏன் மதிக்கணும்? நீ யாரும் அவ்வளோ பெரியாளா, உனக்கு என்ன இருக்கு? நான் கொடுக்குற காசுல நீ அதிகாரத்தை செலுத்திட்டு இருக்க, பண்ணிட்டு இருக்க, உனக்கு ஒன்றும் கிடையாது. அப்புறம் எப்படி அடிபணிஞ்சு போறது? 3000 கோடிக்கு பல்லவேப்பட்டையலுக்கு சிலையை திறந்த நீங்க 1100 கோடி இழப்புறது, தொடர் வண்டியில வந்து வயது முதிர்ந்த 60 வயதுக்கு மேலானவர்களுக்கு நீங்க அப்படி இலவசமாலாம் கட்டண குறைவாலாம் பயணம் செய்ய வைக்க முடியாது, 1100 கோடி இழப்புறதுன்னு பேசுறீங்க. இப்ப உங்களை மனிதகுல எதிரின்னு சொல்லாம என்ன எப்படி சொல்ல முடியும்? சில வல்லவேப்பட்டர் கேட்டாரா, ட்ரம்ப் வரும்போது 7 அடியில் மதில் சுவர் கட்டி தடுத்தீங்க, ஒரு சுவர் எழுப்புனீங்க, எதுக்கு? அடித்தட்டு மக்கள் வாரம், ஏழை எளிய மக்கள் வாரம், குடிசைகள் இருக்கு, அது அழுக்கா இருக்கு, அதை அவர் கண்ணில் படாமல், எஜமான் கண்ணில் படாமல் மறைக்கணும்னு நினைக்கிறீங்க. 7 அடியில் நீங்கள் சுவர் எழுப்பின அந்த கற்களை சிமெண்ட்டை வச்சே அவனுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்கலாம். 3 முறை முதல்வராக இருந்திருக்கீங்க,
ரெண்டு முறை பிரதமர் ஆயிட்டீங்க. அதெல்லாம் செய்யாமல் நீங்கள் இப்போ வளர்ச்சியை பற்றி பேசுறது எப்படி சொல்றது, வாயில பாயசம் காய்ச்சறதுன்னு சொல்லுவாங்க நம்ம ஊர்ல, அதான் அது வேற என்ன. ஆனா இப்ப வந்து நீங்க பொதுவா சொல்லும்போது திராவிட கட்சிகளால நம்ம வந்து தமிழகம் வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு, பல விஷயங்கள்ல வந்து ரொம்ப வீழ்ச்சி அடைஞ்சிருக்காங்கன்னு சொல்றீங்களா. இப்ப நீங்க சொன்னபடியே பாத்தீங்கன்னா, இப்ப குஜராத்ல குடிசைகளை மறைக்கிறதுக்கும் இந்த மாதிரியான பெரிய நிறைய தேவைகள் வந்து தமிழ்நாட்டுல இல்ல இல்ல. சோ வந்து தமிழ்நாட்டுல இல்ல இல்லன்னு சொல்லாதீங்க, குடிசைகளை கிழிச்சு போட்டு வேற இடத்துக்கு நாத்திட்டேன். நீங்க ஏழைகளை ஏழ்மையை ஒழிக்கணும் அப்படின்னா ஏழைகளை கொன்னுருங்கிறதா உங்க கோட்பாடு. குடிசை இல்லாத நகரமாக்கணும்னா குடிசையில பிரிச்சு, நீங்க ஆதி தமிழ்குடிகள் வாழ்ந்த பகுதிகள், நாம கொசு உள்ள வராம கொசு வலை கட்டிட்டு வாழ்றோம், கொசு உற்பத்தி ஆகிற இடத்துல வாழ்ந்துகிட்டு இருந்தான், கூவாற்று கரையோரங்கள் அந்த நதி வரும், இன்னைக்கு அது அழுக்கு நதியா இருக்கு, அன்னைக்கு அந்த நதி வந்து அவ்வளவு அருமையான தூய நீர் ஓடுனது. இன்னைக்கும் கூட அந்த மியாட்டு மருத்துவமனைக்கு இந்த பக்கம் இருக்கு பாருங்க, அது எப்படி தண்ணியா இருக்கு. இங்க பக்கம் நகரங்கள் வரும்போது மக்கள் வாழ்விடங்கள் கழிவை கொண்டே அதுல கழிவை வேற பக்கம் திருப்பினா தூய நதியா தான் மாறிருக்கும், ஆறா தான் வந்திருக்கும். அப்ப அன்னைக்கு அந்த இடத்துல வாழ்ந்த என் ஆதி குடிகளை வந்து நீங்க அப்புறப்படுத்தி செம்மஞ்சேரி கல்லுக்குட்டை பெரும்பாக்கம் கண்ணகனருக்கு தூக்கி அடிச்சு விட்றீங்க. அப்ப இந்த இடத்த யாரு கொடுப்பீங்கன்னு கேட்டா நீ ஏன் பதிலே சொல்ல மறுக்கிறீங்க. அப்ப குடிசையில் இல்லாத நகரமா நாங்க உருவாக்குறோம்னா குடிசையில காலி பண்ணிடு அவ்வளவுதான். அது அப்படி நீங்க தமிழ்நாட்டில் வந்து அதெல்லாம் இல்லை அப்படின்லாம் இல்ல இல்ல தமிழ்நாட்டில் இப்ப மற்ற வட மாநிலங்களோட ஒரு வளர்ச்சிகள் பல விஷயங்கள் அதை பேசவே கூடாது தம்பி. நீ அவனை பார், இவனை பார், பாரு பாரு பையாஸ்கா பாருலாம் என்கிட்ட பேசிட்டு கூடாது, புரியுதா? ஏ அதெல்லாம் சொல்லிக்கிட்டு கூடாது. நான் என்ன சொல்றேன், நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, ஒரு கண்ணு இல்லையா நீங்க கவலைப்படுற, அவனுக்கு ரெண்டு கண்ணு இல்லாத பாரு, நீ என்ன செருப்பு இல்லைன்னு கவலைப்படுற, காலை இல்லாம நடந்து போயிட்டு இருக்கான் பாரு, இதெல்லாம் பேசாத. எனக்கிட்ட இருக்க அறிவாற்றல், எனக்கு இருக்க என் நிலத்தில் இருக்கிற வளம், மனித உழைப்பாற்றல் வேற மாநிலத்தில் இல்லை என்னன்னு, நீ அதை வச்சுக்கிட்டு இன்னும் மிகச்சிறந்த நாடா கொண்டு போயிருக்கலாம்ல. என் நிலத்துல இருந்து எவ்வளவு வளம் பாருங்க, எல்லா வளத்தையும் நீங்க எடுத்து வித்துட்டீங்க. இப்ப பாஜக வந்து பொதுவா இப்ப தேசிய கொடியை வந்து எல்லாம் ப்ரொஃபைலா வச்சிருக்காங்க, மற்ற கட்சிகளை திமுக எல்லாம் இப்ப வைக்கிறாங்க, நாம் தமிழர் கட்சி அந்த மாதிரி தேசிய கொடியை வந்து ஒரு அடையாளமாக வைப்பீங்களா இல்ல? அது 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 வைக்கலாம், ஏன்னா இந்தியாங்கிறது என் தேசம், பாரத நாடே பைந்தமிழர் நாடு, அது வரலாற்று ஆய்வுப்படி இல்லாத அதுக்கு அண்ணல் அம்பேத்கரே சான்று, அதுக்கப்புறம் மற்ற ஆய்வறிஞர்கள் சொல்றது. அதுல வந்து நான் தேசிய கொடியை வச்சு கொண்டாடணுங்கிற உணர்வை எனக்கு தர வேண்டியது யாருடைய பொறுப்புன்னு நினைக்கிறீங்க? இது ஏன் நாடு, என்னுடைய நாடு, எனக்கு ஒன்றுனா என் நாடு நிற்கும் அப்படின்ற எண்ணத்தை எனக்கு வளர்த்துருக்க வேண்டியது யாருன்னு நினைக்கிறீங்க? வளர்க்கல அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. வளர்க்கல, வளர்த்திருக்க வேண்டியது யாரு? ஆட்சியாளர்கள். 850 மீனவன் நாங்க செத்துருக்கோம், எங்களுக்காக இந்த நாடு செஞ்சது ஒண்ணு சொல்லுங்க. செத்து விழுந்தபோது நெத்தியில பொட்டா வைக்க ₹1 கொடுத்துருக்கா? தமிழ்நாட்டு ராணுவ வீரர்கள் செத்து திரும்பினாங்க நாட்டு பாதுகாப்புக்கு தான். தமிழ்நாடு அரசு 10 லட்சம் ரூபாய் கொடுக்குதே ஒழிய நீங்க எவ்வளவு கொடுத்தீங்க? அவர் எந்த நாட்டு யாருடைய வீரர்? தமிழ்நாட்டு ராணுவ வீரர் இல்லை, தமிழ்நாட்டிலிருந்து போன இந்திய நாட்டு ராணுவ வீரர்னு வச்சுக்கிறோம். நீங்க என்ன கொடுத்துருங்க எங்களுக்கு, என்ன கொடுத்துருக்கீங்க? 200க்கும் மேற்பட்ட வேளாண் குடி மக்கள் தற்கொலை பண்ணி சத்தம், வாழ முடியாம தானே? ஒரு விவசாயி சாகுறான்னா நாடு நாடு இல்லை, அது சுடுகாடுன்னு அர்த்தம். ஆனா அங்க சீக்கியர்கள் நடத்தின அந்த வேளாண் போராட்டம் இருக்கு பாருங்க, அதுல ஒரு சீக்கிய விவசாயி ஏறி மரத்துல ஏறி தூக்கில் போட்டு தொங்கிட்டான், அரவிந்த் கெஜ்ரிவால் அதுக்கு போனாருங்கிறனால பிரதமர் கண்டிக்கிறாரு. இது தேசத்தின் மிகப்பெரிய துயரம்னு. 200 விவசாயி நான் செத்தனா துயரம் இல்லையா, அது மகிழ்ச்சியா? அனிதா செத்தா இத்தனை குழந்தைகள் அங்க பிள்ளைகள் நீட்ல சாகுறாங்க, வட மாநிலத்துல ஒருத்தங்கூட நீட் எழுத முடியாம சாகலையே, ஏன்? ஏன்னா அவனுக்கு பார்த்து எழுத பணிக்கப்படுது, வாய்ப்பு கிடைக்குது. உங்களுக்கு நான் சொல்றது புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்ப இந்த மாதிரியான ஒவ்வொன்றையும் நீங்க பாருங்க. எனக்கு வந்து சொந்த நாட்டுக்குள்ள காவிரியில என் நிலத்தில் இருக்க வளம் எல்லாருக்கும் பொது, அவரவர் மாநிலத்தில் இருக்கிற வளங்கள் அந்தந்த மாநிலத்துக்குங்கிற நிலையை உருவாக்கிட்டு, காவிரி நதிநீருக்காக அங்க இருக்கிற தமிழன் போராடலை, இங்க இருக்கிற தமிழன் என் உரிமையின் நான் போராடும் போது, நீ அங்க இருக்கிற என் மக்களை அடிச்சு விரட்டுற, அவன் வேளாண்மை நிலங்களுக்கு தீ வைக்கிற, அவன் கடைகளை சூறையாடுற, தீ வைக்கிற, சொந்த நிலத்திலே சொந்த நாடுன்னே வச்சுக்கிறோம், என் நாடுன்னு வச்சுக்கோ, என் தாய் நாடுன்னு வச்சுக்கோ, அதுக்குள்ள நான் கால்நடையா நடந்து பொட்டி பாயை கட்டிட்டு புள்ள குட்டியால் நடந்து நாங்க வர்றோம். ஒரு இஸ்லாமிய குடும்பம் மயில் உந்துல வருது, அதை அடிக்கிற தாக்குற, ஏன்னா அவன் இஸ்லாமிங்கிறதுக்கல்ல தமிழ்ங்கிறதுக்காக நீ என்னை அடிக்கிற. அந்தப்போ இந்திய நாட்டை ஆண்டவர்களுடைய தலைவர்களுடைய கருத்து என்ன, கண்டனம் என்ன? கேரளாவில் என்றிருந்தா அரிசி பருப்பு மாட்டுக்கறி எல்லாம் போகுது, மாடு எல்லாம் போகுது, எல்லாம் போகுது, பால் எல்லாம் போகுது. ஆனால் அவங்க எனக்கு முல்லை பெரியாறுல நீர் தராம நாங்கள் போ கேட்டு போராடும் போது எங்களை அடிச்சு இது பண்ணாங்கல்ல, அப்போ நீங்கள் என்ன பண்ணி என்ன கருத்து சொன்னீங்க? இது ஏன் நாடு, எனக்கு ஒன்று நாள் எனக்காக நிற்கும் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை வரும்போது தானா தேசப்பற்று வரும்.
அது இல்லாம நீங்க எல்லாரும் இது வந்து ஆட்சியாளர்களோட தவறு தான். ஆனா வந்து இந்தியான்னு ஒரு நாடு வந்து சுதந்திரம் அடைந்ததுக்கு அதெல்லாம் சரின்னு தானே என் முன்னோர்கள் வந்து எல்லா மாநிலங்களும் என் முன்னோர்கள் செய்த ஈகம் எந்த வழியில குறைஞ்சது நாங்க அவ்வளவு பண்ணோம். ஏன்னா இது என் நாடுங்கிறதுல எனக்கு உறுதியான நம்பிக்கை இருக்கு. கால வரலாற்றின் போக்குல மொழி திரிவுல சில பேரன்பும் பெருந்தன்மையில என் முன்னோர்கள் செய்த பிழைகளை நாங்க காலடியில குறியிட்டமே ஒழிய இது ஏ நாடு. அது இன்னைக்கு வந்து நெல் நாடற்றவர்கள் வந்து தன்னாடாக்கி கொள்ளுகிற போராட்டத்துல அவன் சமூக விரோதி, இவன் பிரிவினைவாதி, இவன் தீவிரவாதின்னு பேசிட்டு இருக்கிறான். ஒரே நாடு ஒரே மொழி அதெல்லாம் தான் ஆபத்தானது. நீங்க தேசிய கொடியை வச்சா பிரச்சனை இல்லை தம்பி, வைக்கிறதுல புண்ணிப்பாயின்னு இல்லை, தேசம் ஒன்னா இருக்குன்னு முதல் நினைக்கணும். புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்றாரு பாருங்க, தான் வாழுகிற நாட்டை விட தான் சார்ந்து இருக்கிற மதம் பெரிது என்று நம்பிக்கொண்டவர்கள் ஆட்சி செய்ய தொடங்குவார்கள், இந்த நாடு சுக்கு சுக்கா சிதறுவதை எவராலும் தடுக்க முடியாதுன்றது. முத அதை ஒரு தடவை எல்லாரும் படிக்கணும், புரியுதா? அப்ப நீங்க அதை கவனத்துல எடுக்காம ஒவ்வொரு இந்த இது அரசியல் சாசனத்தை எழுத போகும்போது இதுக்கு முன்னாடி இது இருந்தது இல்லை, நாம உருவாக்குறோம். ஆனால் இது வந்து இந்த நாடு ஒருமைப்பாடும் இறையாண்மை கொண்ட நாடா இருக்கணும்னா அந்தந்த மொழி வழி தேசிய இனங்களுக்கான முன்னுரிமை கொடுக்கப்படணும்னு சொல்றாரு. அது கொடுக்கப்படுதாங்கிறதான் பிரச்சனை. இது ஒரே மொழி ஒரே நாடு, சின்ன சின்ன நாடுகள் நாலஞ்சு மொழிகளை பத்து மொழிகளை ஆட்சி மொழியா வைத்திருக்கும் போது இவ்வளவு பெரிய நாடு இத்தனை மாநிலங்களை இத்தனை நம்ம நாடுகளை வந்து கொண்டிருக்கிற ஒரு ஐக்கியம், இத்தனை தேசங்களை கொண்டிருக்கிற ஒரு ஒன்றியம் வந்து ஏன் இந்த எல்லா 22 மொழிகளை வந்து நீங்க ஆட்சி மொழி ஆக்கக்கூடாது? இந்தி இந்தி தான் இந்தி தான் இந்தி தான் இந்தியா தேசிய மொழினா என் தேசத்தின் மொழி எங்க? இது என் தேசம், அது என் மொழி எங்க? என் தாய்மொழி என்ன? பிரதமர் பேசுறாருல்ல, இப்போ இந்திய மொழிகளின் தொன்மையான மொழி எதுவோ அதுவே ஆட்சி மொழியாக இருக்கணும்னு கருத்து வைக்கும்போது எங்கள் தாத்தா காகிதம் இல்லத்து தமிழ் தான் அது வாதிட்டது இருக்கு. நீங்கள் பார்த்துருக்கீங்க. இப்போ பிரதமரே என்ன சொல்கிறாரு, உலக மொழிகளின் மூத்த மொழி தொன்மையான மொழி தமிழ், அது இந்தியாவில் இருக்கிறது எங்களுக்கு பெருமைன்னு சொல்கிறாரு. இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழிலிருந்து அறியலாம்ங்கிறாரு. அதுக்கு என்ன மதிப்பு இருக்கு? அப்புறம் எதுக்கு இந்திய ஒரே மொழி ஒரே இதெல்லாம் ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டெல்லாம் இது ஒரே நாடான்னு கேட்டால் பதிலே இல்லை. அப்படி அப்படி செய்யும்போது அந்த மாதிரி போகும்போது என்ன ஆயிரும்னா, இந்தியாவில் இந்தியாவில் பல மொழி என்றால் ஒரே நாடு இருக்கும், ஒரே மொழினா பல நாடுகள் பிறக்கும். இந்த யதார்த்தன்மை புரிஞ்சுக்கிட்டு பேசணும். நீங்க அதையெல்லாம் இதையெல்லாம் இந்த இதையெல்லாம் செஞ்சு விட்டு நான் தேசிய கொடி வச்சிருக்கேன் பாருன்னா, துணியில கொடியில என்ன இருக்கு ராஜா? கொள்கை கோட்பாட்டில் இருக்கணும், சகோதரத்துவம் சமத்துவம் வேற்றுமையில் ஒற்றுமையில வெறும் வார்த்தையில இருந்து பயன் என்ன இருக்குது? இங்க வேற்றுமை தான் இருக்கு, ஒற்றுமை எங்க இருக்கு? வெள்ளக்காரன் அடிமைப்பட்டு இந்த நிலம் கிடக்கும் போது இந்த நாட்டின் விடுதலைக்கு போராடி எங்க இருக்கான்னா பாகிஸ்தான்லயும் பங்களாதேஷ்லயும் இருக்கான். ஆனால் இந்த வெள்ளக்கார அடிமைப்படுத்தி ஆளும்போது இந்த நாட்டின் விடுதலைக்கு போராடாத ஒரு இயக்கம் இருக்கு வர ஆர்எஸ்எஸ் இல்லை, நீங்கள் இப்போ இருங்க ஆர்எஸ்எஸ் அது வந்து இவனையெல்லாம் அங்கே ஓடுங்குது. பிரிட்டிஷ்காரன் இருக்கான் பாரு, அடிமைப்படுத்தி ஆண்டவன், அவனை கூட்டிகிட்டு வருது ஐபிஎல்ல விளையாட. ஆனால் அதே ஐபிஎல்ல பங்களாதேஷ் பாகிஸ்தான் வீரன் இடம்பெற முடியாது. இல்லை இப்போ நீங்கள் இதை சொன்னதுனால சொல்கிறேன், இப்போ நீங்கள் சுதந்திர போராட்டத்துக்கு போராடாத அமைப்பு ஆர்எஸ்எஸ் அந்த மாதிரி சொன்னீங்க. தமிழிசை வந்து இப்போ சொல்லியிருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வீரசாவர்கர் வந்து 10 வருடம் தனிமைச் சிறையில் இருந்தார், அவரை விமர்சனம் பண்ணுறவங்க இல்லை ஆர்எஸ்எஸ் தலைவர்களை விமர்சனம் பண்ணுறவங்க ஒரு நாளாவது வந்து அந்த தனிமைச் சிறையிலலாம் இருக்க முடியுமா, அவங்களும் தான் போராடி இருக்காங்க அப்படின்ற மாதிரி தமிழிசை வந்து நேற்று இன்னைக்கு சொல்லி வீர சவர்க்கரே பிடிச்சி பேசிட்டீங்க. முன்னாடி ஒரு வீரத்தை போட்டால் வீர சவர்க்கர் ஆயிடுவார். இல்லை அவங்க எத்தனை முறை மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துருக்காரு, அந்த கடிதத்தை வெளியிடவா? படிச்சிருக்கீங்களா இல்லை காட்டவா? நான் உங்களுக்கு விசுவாசமாக இருப்பேன், உங்களுக்கு ரொம்ப இதாக இருப்பேன், உண்மையாக இருப்பேன் என்ன எழுதுனதாக இருக்க. பகத்சிங்கை வச்சுக்கிறோம், வீர சவர்க்கர் வச்சுக்கோம், ரெண்டு பேர் எழுதின கடிதங்களை படிப்போம், எது தேசப்பற்று, எவன் விடுதலை போராட்ட வீரன்னு பார்ப்போம். அப்புறம் இல்லை அவங்க நீங்கள் எனக்கு ஊக்க உதயம் கொடுங்க, பென்ஷன் எனக்கு இது மாதிரி கொடுங்க, ஊக்கத்தொகை கொடுங்கன்னு பிரிட்டிஷுக்கு கேட்கலையே, பிரிட்டிஷார்ட்ட கேட்கலையே அவரு. இது எப்படி நீ நீ அடிமைப்படுத்த ஆள்றவன்ட்ட போய் எது காசு கேட்டு இருக்க? விடுதலை இப்போ அவனை ஏற்று போராடுற வீரன் எதுக்கு அவன்கிட்ட காசு கேட்குற? இல்லை சிறையில் எல்லாம் கஷ்டப்பட்டுருக்காரு, ஏன் 16 வருஷம் நேரு கூட இருந்திருக்காரு, 9 வருஷம் எங்கள் தாத்தா காமராஜ் கூட இருந்திருக்காரு, செக் எடுத்துருக்காங்க என் பாட்டேன் பாபுசி அது அதெல்லாம் விட அதுவும் தான் தியாகம். அப்புறம் ஒரே ஒன்று தானே சொல்ல முடியுது. நீங்கள் வெள்ளக்கார ராணி வரும்போது அதே அரட்டவசரை போட்டு பணியரோடு நின்றுட்டு நீங்கள் ராணுவ அந்த அணிவகுப்பு மரியாதை கொடுத்தீங்க இல்லை ஆர்எஸ்எஸ் அந்த படத்தை காட்டுவா உங்களுக்கு? உங்கள் தலைவர் கோல்வால்கர் பேசுனது இருக்கா இல்லையா, என்ன சொல்கிறாரு? நீங்கள் வெள்ளக்கார நேற்று போராடுதியே, விடுதலை பெற்ற பிறகு இஸ்லாமியங்கிறத்தவனை ஏற்று போராட நமக்கு வலிமை வேணும், அதை பத்திரமா வச்சுக்கிறேங்கன்னு பேசுனது இருக்கா இல்லையா? அப்புறம் சரி, இப்போ அதிமுகவில் வந்து ஒரு சில சூழல்கள் நடந்துட்டு இருக்கு உங்களுக்கு தெரியும், நீங்கள் யார் பக்கம் நியாயம் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
அதை இன்னொரு கட்சி அவங்க கட்சி அவங்க கட்சி அவங்க தான் பேசி தீர்த்துக்கணும். அதில் போய் நியாய அநியாயத்தில் நம்ம பேசிட்டுக்க முடியாது. நான் வந்து நான் ஒரு அரசியலை முன்னெடுத்து நான் ஒரு பேர் இயக்கமாக அதை கட்டி எழுப்பணும் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த இயக்கத்தை பற்றி இந்த இயக்கத்தை பற்றி பேச முடியாது. ஆட்சி நடத்துங்கிறாங்கன்னா ஆட்சியில் இது குறையா இருக்குது இது சரியா இருக்குன்னு நம்ம பேசலாம். கட்சிக்குள்ளே இருக்கிறத போய் நம்ம இல்லை தமிழ்நாட்டில் அதிமுக மாதிரியான ஒரு கட்சிக்கான தேவை இருக்கு இல்லைன்னா தேசிய கட்சிகள் வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கிற அதெல்லாம் தேவையில்லை. அதை வரவிடாமல் நாம் தடுக்க முடியும், நாம் தடுக்க முடியும். ஒரு புதிய மாறுதல் வரணும்னா அவங்க இருந்தால் தான் நடக்கும், அவங்க இருந்தால் தான் நடக்கும்லாம் சொல்ல முடியும். இந்த மரம் காய்க்கும், சரி அந்த மரம் பட்டுருச்சுன்னா வேற மரம் வேணும்ல. எத்தனை வருஷத்துக்கு அந்த மரம் நின்றும்ன்றீங்க? இப்போ தென்னை மரம்னாலும் 50 வருஷம், ரொம்ப அதிகம்னா ஒரு 80 வருஷம் காய்ச்ச மரங்கள்லாம் இருக்கு. அப்படித்தானே இருக்கு. சில மரங்கள் வந்து 10 வருஷம் 15 வருஷத்தில் பட்டுரும், அப்புறம் அடுத்து என்ன பண்ணுறது? அப்போ இன்னொரு தலைமுறைக்கு மரம் தேவைப்படுது, இன்னொரு தேவைப்படுது. அப்போ அதுதானே, அப்போ அந்த மாதிரி தான் நம்ம யோசிக்கணுமே ஒழிய அவங்க இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதை விட நம்ம வேலை செய்ய முடியும். நாம் தமிழர் அந்த இடத்துக்கு வரோம், நான் வந்து அந்த அதிமுக இடத்துக்கு வரேன், முதன்மையான இடத்துக்கு வரணும்னு நான் நினைக்கிறேன். நாங்கள் இந்த மண்ணை ஒரு முறை அதிகாரத்தை செய்து காட்டணும், ஆட்சியை நடத்தி காட்டணும் போது இவ்வளவு செஞ்சுருக்கலாமா, இப்படி உழைச்சிருக்கலாமா, இப்படி திட்டங்களை நிறைவேற்றிருக்க முடியுமா அப்படின்னு நம்ம செஞ்சிருக்க முடியும். தற்சார்புங்கிறது என்ன? தற்சார்பு பொருளான்னு இருக்கிறதில் நிறைவடைவது, தவிர்க்க முடியாததுக்கு பிற இடத்தில் வந்து நம்மளிடத்தில் அவர்களும் அவர்களிடத்தில் நம்மளும் சார்ந்துக்கிறது. அப்படிதானே, இப்போ நம்ம வீட்டில் வந்து எப்போவுமே உப்பு இருக்கும் எண்ணெய் இருக்கும் தம்பி, மாவு இருக்கு கேப்ப மாவு இருக்கு அரிசி இருக்கும், திடீர்னு அரிசி வரலை அப்போ குழந்தைகள்னா அக்கா ஒருபடி அரிசி கொடுக்க அடுத்த வாரம் அரிச்சு போட்டிருக்கேன் அரிச்சிட்டு வந்து தரேன், எண்ணெய் இல்லை அக்கா ஒரு 100 மில்லி எண்ணெய் கொடுக்க அடுத்த வாரம் சந்தையில் வாங்கி தரேன். இது வந்து இது மாறிக்கணும். ஆனால் எல்லாத்துக்குமே அரிசியிலிருந்து உப்புலேருந்து எண்ணெயிலேருந்து தீப்பத்தை வைக்கிற தீக்குச்சியிலேருந்து எல்லாத்தையும் ஒன்றே சார்ந்திருந்தா அது எந்த மாதிரியான குடும்ப நிர்வாகம், எந்த மாதிரி வீட்டு நிர்வாகம், அந்த மாதிரி தான் இந்த நாட்டு நிர்வாகம் இருக்குது. அதை ஏற்கலைங்கிறேன், உங்களுக்கு விளங்குதா? இருக்கிற ஏர்போர்ட்டில் நிறைவேற வேண்டியதானே. இந்த ஏர்போர்ட்டில் என்ன இப்போ இந்த விமானம் நிற்க இடம் இல்லையா, இல்லை பறக்க இடம் இல்லையா சொல்லுங்கள் தம்பி. இல்லை தேவைகள் அதிகமாக இருந்தால் தானே உங்களுக்கு புரியுது. எதையோ பேசிட்டு இருக்காது தம்பி, நீங்கள் நீங்கள் தேவைக்கே வேலை செய்யலை, பேராசைக்கு வேலை செய்கிறீங்க. சிங்கப்பூர் இந்த நாட்டு இளைஞர்கள் இல்லாமல் உலக நாட்டு இளைஞர்களுக்கு எல்லாருக்கும் வேலை கொடுக்குது, அது எவ்வளோ பெரிய ஏர்போர்ட் வச்சுருக்கு? இப்படிதான் 4,500 ஏக்கரில் அமெரிக்கா வச்சுருக்கா ஏர்போர்ட் வச்சுருக்கா, இல்லை ஜப்பான் வச்சுருக்கா? 4,500 ஏக்கரா அப்படி வச்சுருக்கா? ஏர்போர்ட்டை எப்போ வேணாலும் உருவாக்கலாம், எங்கேயும் உருவாக்கலாம், விளை நிலங்களை எங்கேயும் உருவாக்குவீங்க? ஒரே நாளில் அப்படி வாக்கியா வெட்டி வரப்பட்டு விளை நிலமாக்குறதா தம்பி? பல தலைமுறை இதில் வேர்வை ரத்தம் சிந்திருக்கு ஒரு விளை நிலத்தை உருவாக்க. சும்மா போகிற போக்கில் 4,500 ரூபாய்க்கு 4,500 ஏக்கரை நான் வந்து விளை நான் வானூர்தி கட்டுறேன் வெண்ணூர்தி கட்டுறேன்னா எந்த மாதிரி வளர்ச்சியை நீங்கள் கட்டமைக்கிறீங்கன்னு எங்களுக்கு புரியல. ஏற்கனவே நம்ம தாத்தாக்கள் காமராஜ் வாவுச்சி பேரில் இருக்க துறைமுகத்திலே 60 விழுக்காடு தான் வேலை நடக்குதுங்கிறான், அதே 100 விழுக்காடு நிறைவு செய்ய முடியல. அது புதிய துறைமுகத்துக்கான தேவை ஏற்படாத போது எதுக்கு 6,111 ஏக்கரில் காட்டுப்புள்ளியில் அதை நீ கட்டணும்? அதில் என்ன செய்வீங்கன்னா ஏற்றுமதி இறக்குமதி செய்வோம், நாடு வளர்ந்துடும் இப்படியே சொல்லி தானே எங்களை ஏமாத்துறீங்க. இந்த வளர்ச்சி 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 வேலைவாய்ப்பு வளர்ச்சி வேலைவாய்ப்பு சொல்லி சொல்லி ஏமாத்துறதான். இந்த நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குதுன்னு குடூர் படித்து வருவான்ல, அதான் ஒரு தம்பி கேட்குறான், ஏன்னா இந்த நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குதுன்னா அடிச்சுட்டு வருவானே இப்போ ஏன் அவன் வர்றதில்லைன்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சுடா நீ எப்போவுமே நல்ல காலம் பிறக்க போகிறதில்லைன்ட்டு அதான்டா வர்றதில்லைன்ட்டு. அதான் அந்த கதை தான் இது. எதுக்கு இப்போ காட்டுப்புள்ளியில் 6,111 ஏக்கரில் ஏற்றுமதி செய்வோம் இறக்குமதி செய்வோங்கிறீங்க? எதை ஏற்றுமதி செய்வோம்னு சொல்லணும், எதை இறக்குமதி செய்வோம்னு சொல்லணும், அதுக்கு பதில் இருக்கா உங்ககிட்ட? சரி, இப்போ 70 விடுதலையில் வந்து திரு பேரறிவாளன் அவர்கள் வந்து விடுதலை ஆயிட்டாங்க. ஆனால் மற்ற 6 பேரோட விடுதலை அப்படின்றது அதுக்கடுத்த அதற்கட்டமான முயற்சிகளோ அதற்கான குரல்களோ அதிகமாக இல்லாத ஒரு சூழல் தானே தெரியுது. வேற யார் பேசுவா? நான் தான் பேசணும். அது இப்போ பேசினேன் போராடினேன் மறுபடியும் போராடணும். வெவ்வேறு பிரச்சனை என்னென்ன மாதிரியான முன்னெடுப்புகள் வந்து நீங்கள் பண்ணீங்க? அது சட்டப்படி போகிறது வந்து இப்போ தாமஸ் அவர்கள் நீதியரசு தாமஸ் அவர் சொல்கிறார் பாருங்க, பேரறிவாளனுக்கு கொடுத்த தீர்ப்பே வந்து மீதி 6 பேருக்கும் பொருந்தும்னு பொருந்தும், அதை வச்சுக்கிட்டு வேலை செய்யணும். அதை இங்கே வந்து இவங்க வந்து திமுக அதை செய்யலை, 7 பேர் விடுதலை எதிர்கட்சியாக இருக்கும்போது பேசினாங்க, அதிகாரத்துக்கு வரும்போது அமைதி காத்து காலங்கடத்தி ஓட்டுறதுலேயே இருக்கிறாங்க. அதாவது இந்த சாலையில் போகும்போது டேக் டைவர்ஷன் எழுதி வச்சிருப்பாங்க பாருங்க, அது மாதிரி இவங்க எல்லாமே திசை திருப்புறதுன்னு சொல்லுவாங்க. டேக் டைவர்ஷன், சதுரங்க விளையாட்டில் ஒரு மாதத்தை கழிக்கிறது, இதை பேனாவை பற்றி கொஞ்சம் நடத்தி விடுறது, அப்புறம் விண்ணூர்தி கட்ட போகிறேன் நிலையம் கட்ட போகிறேன்னு இழுக்கிறது, இது இல்லையே திசை திருப்பி ஓட்டுறதா தான் இருக்கு. இப்போ இந்த 6 பேர் விடுதலை அதை பற்றி பேசவே இல்லையே. இப்போ நீங்கள் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், ஐயா வந்து நான் சொன்னதில் 80 விழுக்காடு நிறைவேற்றிட்டேன்,
ஐயா தான் சொன்னாங்க நான் வந்து எதிர்கட்சியாக இருக்கும், நான் வந்தோன்னா தூத்துக்குடியில் அந்த துப்பாக்கி சுட்டுக்கு உடனடியாக விசாரித்து ஒரு நியாயம் வழங்குவேன்ட்டு. திருப்பி கொடநாட்டில் ஒரே மாதத்தில் கொடநாட்டில் நடந்த கொலைகளுக்கு விசாரித்து அதை நீதியை நிலைநாட்டுவேன், அது என்ன யார் உண்மையான குற்றவாளின்னு கொண்டு வருவேன் நாங்கள். இது ஏன் அது இப்போ பேசவே இல்லையா? இல்லை ஆனால் சட்ட ரீதியாக அதுக்கான ப்ராசஸ் வந்து அப்படியே கொஞ்சம் நடந்துட்டு தானே இருக்குது. இப்போ ஒரு டிரைவர் ஒருத்தரை விசாரிச்சுட்டு இருக்காங்க, அது சட்ட ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் அதான் அதுக்கான காலம் எடுக்கும். அது 2025 முடிஞ்சு 26 வர்ற வரைக்கும் அப்படி தானே? இல்லை இல்லை அந்த மாதிரி ஒரே மாதத்தில் நீங்கள் சட்ட ரீதியாக நடந்துக்கிட்டே இருக்கின்றீங்க. 37 குழுக்கள் எழுதப்பட்டிருக்காங்க, காடு வளர்ப்பு குழு, கடலுக்குள் நுண்ணுயிரிகளின் பாதுகாப்பு குழு, எல்லாத்துக்கும் குழு தான். அந்த குழுவெல்லாம் வேணா வேலை செய்யுது. இதுக்கு எதுக்கு இவ்வளவு காலதாமதம் ஆகுது? துப்பாக்கி சூடு மனு கொடுக்க வந்தவன்ட்ட மனு வாங்கிட்டு அனுப்பாம எதுக்கு நீ துப்பாக்கியால சுட்ட? சுட சொல்லி உத்தரவு போட்ட ஆள் யாரு? எங்கிருந்து உனக்கு உத்தரவு வந்தது? இதுதான் நாங்கள் தெரிஞ்சுக்கிற விரும்புறது. ஆனால் அந்த அந்த துப்பாக்கி சூட்டில் ஈடுபட்ட அதிகாரிகள், அங்கிருந்த எல்லா அதிகாரிகளும் பதவி உயர்வு பெற்று வெவ்வேறு இடத்துல பாதுகாப்பாக பணி செய்கிறாங்களே ஒழிய இந்த ஆட்சி என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு? கொடநாட்டில் 5 பேர் கொல்லப்பட்டிருக்கான், செத்துருக்கான். செத்தது உண்மை, கொலை செஞ்சவன் யாரு? அவனா குத்திக்கிட்டு செத்தானா? இல்லை, கொலை செய்யப்பட்டிருக்கான். என்ன காரணத்துக்காக கொலை செய்யப்பட்டிருக்கான்? அங்கே என்னென்ன இருந்தது, அதை எதை எடுக்கிறதுக்காக பண்ணா, அதை விசாரித்து மக்கள்கிட்ட சொல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் யாருக்கு இருக்குது? அந்த அரசு செய்யலை, எடப்பாடி அரசு செய்யலை, முதல்வராகவும் செய்யலை, துணை முதல்வரும் அதை பற்றி பேசலை, செய்யலை. ஆனால் இவர் செய்கிறேன்னாரில் இவரே செய்யலை. நீங்கள் வேறு கட்சி, வேறு கட்சி ஆட்சி, ஏன் செய்யலை சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுங்கள். சரி, இப்போ வந்து திரு கனல்கண்ணன் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, பெரியார் கனல்கண்ணன் இருக்கார், கனல்கண்ணன் ஸ்டண்ட் அவர், பெரியார் அவரோட சிலையை வந்து உடைச்சா தான் வந்து இந்த இந்துக்களின் எழுச்சி வந்து இங்கே வரும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? அவர் நல்ல ஒரு சண்டை நடிகராக இருந்தார், சண்டை கலைஞராக இருந்தார், சண்டை பயிற்சியாளராக இருந்தார், அவ்வளோதான். அவர் ஏதோ ஒன்று பேசுகிறாரு. இல்லை, இப்போ இந்து முன்னணியில் அவர் பொறுப்பில் இருக்குன்னு சொல்லி அவரே தான் சொல்லியிருக்காரு. அவர் இந்த மாதிரி ஒரு கருத்தை சொல்கிறார், பெரியாரோட சிலையை உடைச்சாதான் இந்துக்கள் எழுச்சி வந்து கண்டிப்பாக வரும் அப்படின்றத. நீங்கள் அதை எப்படி பார்க்கணும்? அதுதான், அந்த அளவுக்கு தான் இந்துக்கள் இருக்கிறாங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்துக்களுக்கு பெரியார் சிலையை உடைச்சாதான் இந்துக்களுக்கு எழுச்சி வரும், கருத்தியெல்லாம் கோட்பாட்டு அளவில் புரிஞ்சு வர்றதில்ல. முதல்ல கனற்கண்ட கேளுங்க, நீ இந்துவான்னு கேளுங்க, எப்போது இந்துவானாயின்னு கேளுங்க, நீ முதல்ல யாருன்னு கேளுங்க, எந்த யாருன்னு கேளுங்க, அவரை முதல்ல கேட்டு வாங்க. நான் இந்துவா? எங்கள் ஐயா எழுதுறாரு, நான் இந்து அல்ல நீங்கள்னு தோப்பரமசிவம் வரலாற்று பேராசிரியர் எழுதின புத்தகம் இருக்கு. தெரியாமல் சும்மா உணர்ச்சி வசப்பட்டு ஏதோ இன்னைக்கு அதிகாரத்தில் இருக்குது பாரதிய ஜனதா, அது இந்த என்ன பேசினாலும் நம்மளை தற்காக்கும் பாதுகாக்கும்ங்கிறதுனால பேசி விடுறது தான். இப்போ பாஜக வந்து இப்போ கடந்த காலத்தை தாண்டி இப்போ தற்சமயத்தில் இப்போ இந்த ஆட்சிக்கு வந்த ஒரு வருஷத்துலேயோ இல்லை ஒரு 2-3 ஆண்டுகளாக வந்து கொஞ்சம் அதிகமாக வளர்ந்துருச்சு அப்படின்ற மாதிரி சில கருத்துக்கள்லாம் சொல்லப்படுது, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கட்டமைக்கிறாங்க. அதாவது இப்போ நம்ம வந்து நம்ம சொல்கிறது தானே, மேலே முழு அதிகாரம் இருக்குது. அப்போ இந்த மாநிலத்தை அவங்க மொத்தமாகவே குறி வைக்கிறாங்க. அப்போ ஊடகங்கள் வந்து அவங்க மேலே இருக்கிற அதிகாரத்துக்கு யாருமே வந்து பயப்பட வேண்டியது இருக்குது, உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க வந்து இவரை மற்ற எல்லாரையும் தவிர்த்துட்டு இவரை வந்து காட்டணும்னு நினைக்கிறாங்க. இவரையே இப்போ குறி வச்சு காட்டணும்னு நினைக்கிறாங்க, ஃபோக்கஸ் பண்ணு, அவரே கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க, அவர் மேலே வெளிச்சம் படணும்னு நினைக்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அது வளர்ற மாதிரி அவங்க காட்டுறாங்களே ஒழிய, வளருது அப்படின்னா ஒரு கட்சி தனிச்சு நிற்கணும். ஆனால் நகர்ப்புற உள்ளாட்சியில் தனிச்சு தானே நின்றாங்க. அதுதான், அது வந்து தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் வந்து அவங்களுக்குள்ள ஒரு புரிதல், ஒரு புரிதலில் அவங்க அதை அறிவிச்சுக்கிறாங்க. இப்போ நீங்களே பார்க்குறீங்க, இப்போ பாராளுமன்ற தேர்தலில் நாட்டையே ஆண்ட மோடி 2 முறை ஆண்டுட்டார், பெரிய கட்சிங்கிறீங்க, 20 மாநிலங்கள் மேலே நாங்கள் ஆண்டவங்க. நீங்கள் தனிச்சு நிற்கணும், மறுபடியும் ஐயா எடப்பாடி பின்னாடியோ ஐயா ஸ்டாலின் பின்னாடியோ போகக்கூடாது. அப்போ நீங்கள் வளர்ந்துருக்கீங்களா, யார் வளர்ந்துருக்குறாங்கிறது தெரியும். நீங்கள் ஊழலஞ்சத்தை ஒழிப்பேன்றீங்கல்ல, ஊழலஞ்சத்துக்கு எதிர்மறை அதுக்கு அதை அண்ட முடியாத நெருப்புங்கிறீங்க. நாங்கள் நேர்மையாளருங்க இல்லையா, வாக்கு காசு கொடுக்கறது. தமிழ்நாட்டில் பாஜகவும் காசு வாக்கு காசு கொடுக்குறாங்க? கொடுக்குறதில்ல, கொடுத்துருக்கு கொடுத்துருக்கு. நீங்கள் எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் கொடுக்குதா இல்லையான்னு பாருங்கள். இப்போ வந்து நீங்கள் திரைத்துறையில் தான் இருக்கீங்க, இன்னும் அதில் செயல்பட்டு இருந்தீங்க கடந்த காலத்தில். இப்போ திரைத்துறை சார்ந்து இப்போ ரெய்டுலாம் நடக்குதுல்ல, அதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் தயாரிப்பாளர்கள் வீடுகளில் எல்லாம் அது உங்களுக்கு தெரியும்ல, தேர்தல் நெருங்க நெருங்க இந்த மாதிரி வேலைகள் அடிக்கடி நடக்கும், அச்சுறுத்தி அவர்களை தங்களுக்கானவர்களா மாத்துறது நடக்கும். இதெல்லாம் இதுலயே காங்கிரஸ் ஆட்சியிலும் நடந்தது தானே?
இது புதுசு ஒண்ணும் கிடையாது. இல்ல இப்ப தச்சமயத்துல இப்ப நீங்க காங்கிரஸ் ஆட்சியில இருக்கும்போது அதையும் எல்லாருமே விமர்சிச்சிருப்பாங்க. இதுதான் மிரட்டுறதானுங்க, இது சும்மா மிரட்டி அச்சுறுத்துறதா. இது ஒரு இடத்துல நடக்கும்போது ரெண்டு இடத்துல நடக்கும்போது இதைத்தான் நீங்க செய்வாங்க போது பழகி. திரைத்துறையை ஏன் இந்த மாதிரி குறி வச்சு பண்றாங்க அப்படின்னு? திரைத்துறையில புகழ் பெற்றவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் பேச்சை ஈடுபடும் போது அவர்களெல்லாம் தனக்கானவர்களா மாத்துறதுக்கான வேலை தான் இது. அதாவது மிரட்டி தங்கள் கட்சிக்கு ஆதரவாளர். ஆமா, அப்படித்தான் காயத்ரி ராகராம, அப்படித்தான் கௌதமி, அப்படித்தான் தம்பி ஆர் கே சுரேஷ், அப்படித்தான் தம்பி இந்த பேரரசு, இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் எடுத்து கங்கை அமரன் ஐயா இவங்களெல்லாம் அப்படி அப்படி யார் யாரு இருக்கிறாங்களோ கஸ்தூர் ராஜா மிரட்டி அந்த மாதிரி பண்ண மிரட்டின்னு இல்ல, அவங்களை அவங்கள அவங்களெல்லாம் எடுக்க வேண்டியது என்னன்னா மக்கள்கிட்ட அடையாளப்பட்டவங்களா இருக்கிறாங்க. இப்ப தெருவுல போறாரு ஐயா கங்கை மரம் போறாங்கன்னா இந்த கங்கை மரம் கங்கை மரம் பாருங்கம்பாங்க. இப்ப ஆர் கே சுரேஷ் நடிச்சிருக்காரு, ஆர் கே சுரேஷ் போறாரு போறாரு பாருங்க. அந்த இதுலதான் அது அது வந்து அவங்களுக்கு ஒரு என்ன சொல்றது, அது தேவைப்படுது, அதனால அவங்க அதை செய்யறாங்க. இப்ப நீங்க பொதுவா வந்து சோழர் சேர சோழ பாண்டியர், நான் ஒண்ணுமே ஒண்ணு கிடையாது, ஒரு நேர்மையா ஒரு வருமான வரி சோதனை இருக்குதுன்னா நம்ம கேட்கறோம். இப்ப ஒரு திரையுலக புகழ்பெற்ற ஒருத்தர் வீட்டுல போய் வருமான வரி சோதனை நடக்குதுன்னா மக்கள்கிட்ட வெளிப்படையாக சொன்ன ஒரு நேர்மையான நிர்வாகம்ங்கிறது ஆட்சியாளர் என்பது சோதித்தோம், இவ்வளவு பணம் எடுத்து வந்தாருக்கு, இவ்வளவு ஆவணங்கள் தயாரித்தோம், இது எல்லாம் முறையற்ற முறையில் ஈட்டப்பட்ட பொருள் இந்த பணம் அப்படின்னு என்னைக்காவது ஒரு நாள் காட்டியிருக்கா? இத்தனை ஆண்டுகளில் எவ்வளோ எவ்வளோ சோதனைகள் நீங்கள் பார்த்து அதான் சொல்லியிருக்கா, வெளிப்படையாக சொல்லியிருக்கா, ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கு, எடுக்கப்பட்டிருக்கு, இது பட்டு கடைசியாக என்ன ஆயிருக்கு? அது அந்த நாளில் செய்தியாக இருக்குது, மறுபடியும் என்ன முடிவாயிருக்கு? தண்டம் தானே, பெனால்ட்டி நீங்கள் எத்தனை நூறு கோடியும் வச்சுக்கிறீங்க, 10% பெனால்ட்டி அல்லது இதுதான் போடும், இது போட்டு. ஆமாம், இப்போ நீங்கள் சேர சோழ பாண்டியர் வரலாறுனா தொடர்ச்சியாக மேடைகளில் பேசி பல விஷயங்களில் கொண்டு போய் எல்லாம் அவங்கள இடத்துக்கே போய் கூட்டம் நடத்துகிற அந்த மாதிரி விஷயங்கள் செய்யுங்க. இப்போ பொன்னியின் செல்வன் படம் வந்து மணிரத்னம் எடுக்கிறாரு, இந்த அறிவிப்பு அது தொடர்பாக வர விஷயங்கள் அதெல்லாம் நீங்கள் கவனிக்கிறீங்களா, அதை எப்படி பார்க்குறீங்க? அது ஒரு பெரிய ஆர்வம் இல்லை எனக்கு, அது இல்லை. அது என்னைக்கு வைரமுத்து இல்லாமல் வெளியேறிட்டாரோ அன்னைக்கே அது ஈடுபாடெல்லாம் போயிட்டு. எதனால் அவங்க அந்த மாதிரி வெளியே? அது தெரியல, அது தெரியல, அது அதை பற்றி பேச எனக்கு விருப்பமும் இல்லை, அதாவது ஒரு பெரிய ஈடுபாடு இல்லை. அது வந்து பெரும்பெரும் பெரிய கலைஞர்கள்லாம் அதை எடுக்க முடியாதுன்னு பின்னணி, ஏன்னா எங்கள் பாட்டனுடைய வரலாறில் வந்து போர் தான், போர் தான் அவர் வாழ்நாளில் பல காலம் போர் தான் செய்யறாரு. அந்த போரை வந்து அவ்வளவு அவர் அந்த பிரம்மாண்டத்தை திரையில் கொண்டு வர்றதுங்கிறது ரொம்ப கடினம், கடினம், ரொம்ப கடினம். உங்களுக்கு கப்பல்களில் வந்து 60,000 யானைகளை ஏற்றுக்கொண்டு வச்சு சண்டை செஞ்சுக்க சண்டை உங்களுக்கு தெரியுது, அந்த அது அந்த அந்த பெருசை அவ்வளோ பெருசை எப்படி எடுத்துகிட்டு வர்றதுன்னு இருக்குது. ராஜராஜ சோழன் எங்கள் ஐயா நடித்த படம், சிவாஜி நடித்த படம் தோல்வி பெரிய வெற்றி அடையாத காரணமே அந்த இதெல்லாம் விட்டுட்டு இந்த கோயில் கட்டுறதுலே இருந்ததுனால அது அது ரசிக்கத்தக்கதாக எல்லாம் போயிட்டு, கோயிலும் ஒன்று. ஆமாம், ஆனால் ஒரு ஒரு கதை பெரிய அரசனுக்கு வீரனுக்கு வந்து அவன் போர் செய்த விதம் தானே ரசிக்கத்தக்கதாக இருக்கும், அது இதில் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு தான் அதை பேச முடியும். இப்போ நம்ம அதை ஒரு ஆறுதல் நம்ம தம்பி இருக்கிறாரு ரவிவர்மன், அவர் அவன் வேலையை அவன் சிறப்பாக செய்வான். இப்ப செந்தில் பாலாஜி வந்து இந்த கரண்ட் சம்பந்தமா நான் வந்து பல முறை திருசீமன் அவங்க கிட்ட அவங்க அக்கௌண்ட் இது கேட்டேன், அந்த புகார் இதுல போய் நானே பார்த்தேன், திருசீமன் அவர்கள் புகார் செஞ்சிருக்காங்களான்னு பார்த்தேன், அங்கேயும் இல்லை, நானும் பல முறை கேட்டு கேட்டு பார்த்துட்டு நானும் விட்டுட்டேன், அந்த மாதிரி பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி கூட சமீபத்துல சொல்லியிருந்தாரு. அது அவர் தம்பி நம்ம எனக்கு ரொம்ப அன்பிற்குரியவர், அப்ப ரொம்ப முன்னாடி இருந்து தெரியும் அவரு, அதில் ரொம்ப நானும் அவரும் ஒருவருக்கொரு அன்பும் பாசமாக இருப்போம் சொல்கிறாரு. இல்லையே இப்போ நான் வந்து கேட்டது வந்து நான் மக்களுக்காக தான் கேட்டேன், என் வீட்டுக்காக கேட்கல, அதனால அவர் அதை கேட்குறாரு. அப்போ அவர் கேட்குறாங்க நான் எனக்காக பேசின மாதிரி நான் இதுதான் என்னுடைய மின் இணைப்பு என்ன அப்படின்னு கொடுக்க முடியுமா என்ன? அவர் அவர் என் மேலே இருக்க அக்கறையில் சொல்கிறாரு, நான் அவர் மேலே இருக்க கையில் அது வேண்டான்னு விலை அனுப்பலை. இப்போ நாம் தமிழர் கட்சி இப்போ 2024 தேர்தலில் ஒட்டி என்னென்ன மாதிரியான கட்சியில் வந்து நீங்கள் பணிகள் வந்து செஞ்சுருக்கு? நாங்கள் கட்டமைப்பு வேகமாக இப்போ கொஞ்சம் பயணம் பண்ணணும் தொடர்ச்சியாக, நான் அதுக்கான வேலைகளுக்கு இந்த மழைக்காலம் அல்லது மழைக்காலத்துக்கு முன்னாடி மழைக்காலம் முடிஞ்ச பிறகு அப்படி செய்வேன், தொடர்ச்சியாக பண்ணுவேன். 13 தேர்தல் வரும்னு நான் எதிர்பார்க்குறேன், 2013 இந்த 23 அந்த 2023 இப்போவே தயாராகணும் நாங்கள். அதான் இப்போ நீங்களே ஏற்கனவே சொல்லும்போது சொன்னீங்க, பாஜக வந்து மெஜாரிட்டியான இடங்களில் வந்ததுனால தான் ஒற்றை ஆட்சி அந்த மாதிரி இது போகிறாங்க, காங்கிரஸ் எல்லாருமே ஜெயிச்சிருந்தாங்கன்னா ஒரு இதுவாக இருந்திருக்கும், ஒரு ஒரு தர்க்கத்துக்கு இதுக்கெல்லாம் இருந்திருக்குன்றீங்க. இப்போ
இந்த 24 தேர்தலில் உங்களோட இலக்கு என்ன? இப்போ வந்து நீங்கள் தமிழ்நாடு அளவில் தான், இப்போ நான் வந்து எனக்கு வந்து இந்தியாவில் வந்து பிரதமராக ஆளணும், ஆனால் என்னுடைய உறுப்பினர்கள் போகணும்னு எனக்கு விருப்பம். இப்போ 39 உறுப்பினர்கள் ஐயா ஸ்டாலின் அவர் கொண்டு போனாங்களும் கூட ஒன்றும் பெரிய அளவுக்கு அவங்களுக்கு இது பண்ண முடியல. 37 உறுப்பினர்கள் அம்மா ஜெயலலிதா கொண்டு போய் பண்ண முடியல, ஏன்னா அவங்க பெரும்பான்மையை வந்துட்டனால குரல் எழுப்ப முடியல. ரெண்டாவது இவங்களும் பெருசாக இது பேச முடியல, ஒரு இந்த தர்க்கம் செஞ்சோ இல்லை. இப்போ சமீபத்தில் திமுக நீங்களே பார்த்துருப்பீங்க, இப்போ தானே இப்போ எதை பேசுறது, ஜிஎஸ்டி பேசுறாங்க விலைவாசி, அதுக்கு முன்னாடி எவ்வளோ எல்லாமே மற்றெல்லாம் சரியாக பண்ணிடுச்சா பிஜேபி, அதை யோசிக்கணும் இல்லை. ரெண்டாவது நாங்கள் வந்து எங்களுடையது இந்த நாட்டின் வெளியுறவு கொள்கையை மாற்றணும்னு நினைக்கிறோம், அதுக்கு எங்களுக்கு உறுப்பினர்கள் தேவைப்படுது. இந்த நாட்டின் பொருளாதார கொள்கையில் நிறைய மாறுதல்கள் செய்யணும்னு நினைக்கிறோம். நாங்கள் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்தை விரும்புகிற பிள்ளைகளாக இருக்கனால நிறைய கேள்விகள் எங்ககிட்ட இருக்குது, நிறைய மாறுதலான கோட்பாடுகள் பாதை இருக்குது, அதை கொண்டு போகணும்னா எங்களுக்கு எங்கள் உறுப்பினர்கள் வந்து இப்போ குறைஞ்சபட்சம் மவுகா மைத்ரா அம்மா பேசுகிறது வந்து ஒரு ஒரு உறுப்பினர், மேற்குவங்கத்தில் நிறைய உறுப்பினர் தான், அந்த ஒரு உறுப்பினர் குரல் நாடங்களும் பிரதிபலிக்கிற மாதிரி எங்களுக்குன்னு உறுப்பினர் இருக்கும்போது நாங்கள் எடுத்து வைக்கிற கோட்பாடுகள் ஓ இப்படி செய்யலாமே அம்மா சொல்கிறது சரிதானே அப்படின்னு வருது பாருங்க, அந்த நிலைக்கு வேணும்னு நினைக்கிறோம். இப்போ அதுக்கு கொண்டு போகணும். இப்போ நீங்கள் ரெண்டு கட்சிகளுமே இந்திய ஒன்றிய கட்சிகளை ஏதோ காங்கிரஸோ பிஜேபியோ மாறி மாறி கூட்டணி வச்சு இருந்திருக்கிறாங்க, அது அதனால ஒன்றும் பெருசாக நமக்கு பலன் விளையாதனால புதிய ஆற்றல் ஒன்று வரும்போது தான் அது சரியாக வரும். அதனால தான் நமக்கு 17 லட்சம் அந்த 19 தேர்தலில், இந்த வாட்டி நம்ம இன்னும் இப்போ 30 லட்சத்துக்கு மேலே நம்ம அந்த சட்டமன்றத்தை வச்சுருக்கோம்னா இதை இன்னும் பல மடங்கு ரெட்டிப்பாக்கி மேலே ஏறணுங்கிறதான் எங்கள் தலைவர் எங்களுக்கு கற்பிச்சது. இந்த கப்பல் பாதுகாப்பாக பத்திரமாக கரை சேரும்ங்கிற நம்பிக்கையை கொடுத்துட்டீங்கன்னா மக்கள் தானாக வந்து கப்பலில் ஏறிடுவாங்கங்கிறாரு. அப்போ நான் வென்றுவேன், நாங்கள் வென்றுவோம், அந்த பிள்ளைகள் வந்துருவாங்கங்கிற நம்பிக்கையை கொடுத்துட்டா மக்கள் எங்களுக்கு தானாக வாக்கு செலுத்திடுவாங்க. அதை நோக்கி தான் நாங்கள் நகர்வோம் ஒழிய. இப்போ நாடாளுமன்ற தேர்தல் மாதிரி ஒரு இதில் வந்து போட்டிட்டு இப்போ நீங்களே கூட வந்து ஒரு எம்பிஆர் மூலமாக நாடாளுமன்றத்தில் போய் குரலை வந்து இது பண்ண முடியும்ல. இப்போ விடுதலை சிறுத்தைகள்லாம் அந்த மாதிரி இருக்காங்க, இன்னும் பல கட்சிகள் அது அவங்க விருப்பம், எனக்கு அவங்க நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னேன். நான் வந்து என்னிலும் தகுதியான பிள்ளைகளை தான் நிறுத்துவேன், என் பிள்ளைகள் யார் பாராளுமன்றத்துக்கு போனால் சரியாக இருக்குமோ அவங்கள தான் நிறுத்துவேன், அதனால நானே போகணும்னு இல்லை. நன்றி. திருச்சி'ஸ் பிகஸ்ட் ப்ராப்பர்ட்டி எக்ஸ்போ கிரெடாய் திருச்சிராப்பள்ளி ஃபேர் ப்ரோ 2022 August 13, 14, 15 at கலைஞர் அறிவாலயம். வீடு வாங்க, ஃபேர் ப்ரோக்கு வாங்க.